அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம். இன்று 19/6/2023 சோபக்ரத வருடம் ஆனி மாதம் 4ஆம் தேதி திங்கள்கிழமை. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. சூரிய உதயம் 5:54, சூரிய லக்னம் மிதுனம். அனுசம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம். மேசம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய நாளாக இருக்கு. உற்சாகமும் கேளிக்கையும் நிறைந்திருக்கும். திரைப்படங்கள் பார்த்தல், பாடல்கள் கேட்டல் போன்ற பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளால் மகிழ்ச்சி அடைவீங்க. நீங்கள் பணிகளை திட்டமிட்டபடி குறித்த நேரத்துக்குள் முடிப்பீங்க. இதனால் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீங்க. உங்களது இனிமையான வார்த்தைகள் மூலம் உங்கள் துணையிடத்தில் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்தி கொள்வீங்க. இதனால் இருவருக்கும் இடையிலான உறவில் திருப்தி கிடைக்கும். இன்று பணம் அதிக அளவில் காணப்படும். அதனை நீங்கள் ஆக்கப்பூர்வமான காரியத்திற்கு செலவு செய்வீங்க. இன்று நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க. உங்களின் முழு நம்பிக்கை உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். ரிஷபம் ராசி நண்பர்களே, எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்காது. நெகிழ்வான அணுகுமுறை உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். உங்கள் அன்றாட நிகழ்வுகள் தாமதங்கள் ஏற்படலாம். இது உங்களுக்கு கவலை ஏற்படுத்தும். கூடுதல் வேலை சுமைகள் காணப்படும். இதனால் கொடுக்கப்பட்ட பணிகளை குறித்த நேரத்திற்குள் செய்ய இருக்காமல் போகலாம். உங்கள் துணையிடத்தில் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது என்பதால் நீங்கள் பேசும்போது கவனமுடன் பேச வேண்டும். உங்கள் துணையிடத்தில் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டியது நல்லது. இன்று பயணத்தின் போது பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது. வேலை பளு காரணமாக இன்று உங்களுக்கு தலைவலி ஏற்பட வாய்ப்பிருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். மிதுனம் ராசி நண்பர்களே, சிறப்பான நாளாக அமையாது. இன்றைய நாளை திட்டமிட வேண்டும். இன்று சில சௌகரியங்களை நீங்கள் இழக்க நேரிடலாம். முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் அல்ல. பணி சுமை அதிகமாக காணப்படலாம். கூடுதல் பணிகள் உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்குது. பணிகளை குறித்த நேரத்திற்குள் முடிக்க இயலாத நிலை ஏற்படும். குடும்ப விஷயம் காரணமாக உங்கள் துணையிடத்தில் சிறிது கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இதனால் தவறான புரிந்துணர்வு ஏற்பட மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வீணான செலவுகள் ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது. கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பிருக்கு. தகுந்த மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வதன் மூலம் இன்று நீங்கள் சிறப்பான ஆரோக்கியத்தை பராமரிக்க முடியும். யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அடைத்துக் கொள்ளுங்கள். கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்கள் செயல்பாடுகள் குறைவாக காணப்படும். உற்சாகம் மற்றும் மகிழ்ச்சி குறைந்து காணப்படும். குழப்பமான மனநிலையில் நீங்கள் இருப்பீங்க. பணியிடத்தில் வளர்ச்சி குறைந்து காணப்படும். பணி சுமை அதிகமாக காணப்படலாம். உங்கள் பணிகளை குறித்த நேரத்திற்குள் முடிப்பதற்கு நீங்கள் சரியாக திட்டமிட வேண்டும். உங்கள் துணையுடனான தகவல் தொடர்புள்ள பிரச்சனைகள் ஏற்படும். இது உங்கள் நல்லுறவை பாதிக்கும். நிதி வளர்ச்சி இன்றைய நாள் சாதகமாக இருக்காது. போதிய அளவு பணம் காணப்படும். தோல் சம்பந்தமான பிரச்சனைகளால் நீங்கள் பாதிக்கப்படலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. சிம்மம் ராசி நண்பர்களே, முயற்சியின் மூலம் இன்றைய தினத்தை நீங்கள் சாதகமாக ஆக்கி கொள்ளலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். பணியில் உங்களுக்கு முன்னேற்றம் காண்பிக்கக்கூடிய நாளாக இருக்கும். மேலதிகாரிகளின் பாராட்டப்படுவீங்க. குடும்பத்தில் நடைபெறக்கும் ஒரு விசேஷம் பற்றி உங்கள் துணையிடத்தில் நீங்கள் விவாதிக்கலாம். இது உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும். பணம் அதிக அளவில் காணப்படும். நீங்கள் ஆக்கப்பூர்வமான காரியத்திற்கு பணத்தை செலவு செய்வீங்க. தேக ஆரோக்கியம் சிறப்புடன் காணப்படும். தெய்வ ஆசைகள் காரணமாக இன்று நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். கன்னிராசி நண்பர்களே, சிறப்பான நாளாக இருக்கு. நீங்கள் உங்களை சுற்றி இருக்கும் வேலைகளில் மிகவும் மும்பரமாக காணப்படுவீங்க. உங்கள் முயற்சிகளில் நல்ல பலன்கள் பெற இன்று புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும். உங்கள் செயல்பாட்டின் மூலம் மறைந்திருக்கும் திறமைகள் வெளிப்படும். இது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும். பணிகளை ஆற்றுவதற்கு இது உதவிகரமாக இருக்கும். உங்கள் துணையிடத்தில் வெளிப்படையான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீங்க. உங்கள் துணையிடத்தில் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்தி கொள்ள இது உதவும். இன்று நீங்கள் பொறுப்புகளை எதிர்கொள்ளும் அளவிற்கு உங்களிடம் பணம் காணப்படும். புதிய முதலீடு போன்ற முக்கியமான முடிவுகள் இன்று நீங்கள் எடுக்கலாம். ஆரோக்கியம் சிறந்து காணப்படும். பிரார்த்தனை மற்றும்
ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். துலாம் ராசி நண்பர்களே, இன்று அதிகமான செயல்பாடுகள் காணப்படாது. இன்றைய நிலையில் கட்டுப்பாட்டை இழந்து காணப்படுவீங்க. இன்று நல்ல பலன்கள் காண பொறுமை மிகவும் அவசியம். மனக்குழப்பங்களுக்கு ஆளாகாதீங்க. பணி சுமை அதிகமாக காணப்படும். பணிகளை திறமையுடன் ஆற்றுவதற்கான வாய்ப்பு குறைந்து காணப்படுகிறது. நம்பிக்கையான மனப்போக்கின் காரணமாக உங்கள் துணையிடத்தில் நல்லுறவை பேணுவீங்க. இன்று உங்கள் துணையுடன் உறவில் மகிழ்ச்சியும் திருப்தியும் நிலவும். போதுமான பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு குறைவாகவே இருக்குது. இதனால் உங்கள் சேமிப்பு குறையக்கூடிய நாளாக இருக்குது. அதிர்ஷ்டம் குறைவான நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது. தியானம் மூலம் ஆரோக்கியத்தை நீங்கள் நன்கு பராமரிக்கலாம். யோகா மற்றும் தியானம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நல்ல பலன்கள் அளிக்கும் வகையில் சாதகமாக இருக்காது. பலன்கள் மெதுவாக கிடைக்கும். இன்றைய தினம் அதிகமாக எதிர்பார்க்காதீங்க. பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலம் வெற்றி காணலாம். பணி சுமை அதிகமாக காணப்படும். இது உங்களுக்கு கவலை அளிக்கும். உங்கள் பணிகளை இன்று திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். இறுக்கமான மனநிலையுடன் காணப்படுவேன். அதனை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீங்க. இத்தகைய உணர்வுகளை வெளிப்படுத்துவது நல்லது. இன்று விலை மதிப்பு மிக்க பொருட்களை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். இழப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். தனுசு ராசி நண்பர்களே, இன்று சிறப்பான நாளாக காணப்படும். உங்கள் லட்சியங்களை தன்னம்பிக்கையுடன் முன்னேறுவீங்க. உங்கள் நண்பர்கள் மற்றும் நெருங்கிய கூட்டாளிகளின் நல்லுறவை நீங்கள் பராமரிப்பீங்க. சக பணியாளர்களின் ஆதரவு இன்று உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டை நீங்கள் பெறணும். உங்கள் துணையிடத்தில் நல்ல தருணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க. மகிழ்ச்சியான நாளாக இருக்கு. உங்கள் துணையுடன் நல்ல முறையில் நீங்கள் பழகலாம். பணவரவு சிறப்பாக காணப்படும். அதிர்ஷ்டமான நாள். உங்கள் சேமிப்பு உயரக்கூடிய நாளாக இருக்குது. இன்று நம்பிக்கையுடன் காணப்படுவீங்க. அந்த நம்பிக்கை உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக அமையும். மகரம் ராசி நண்பர்களே, சாதகமான நாளாக இருப்பதை காண்பிக்கக்கூடிய நாள். புத்திசாலித்தனத்தின் மூலம் இன்றைய நாளை நீங்கள் சாதிப்பீங்க. உங்கள் வளர்ச்சிக்கு உதவும் புதுமையான கருத்துக்களை கொண்டிருப்பீங்க. இதற்கு நீங்கள் முயற்சி செய்வீங்க. பணிகளை பொறுத்தவரை திருப்திகரமான நிலை இருக்குது. உங்கள் தரமான பணிகள் மேலதிகாரிகளின் நன்மதிப்பை பெறக்கூடியதாக இருக்குது. உங்கள் துணையிடத்தில் மகிழ்ச்சியை தக்க வைத்து கொள்வீங்க. நல்ல சூழ்நிலைகளும் நல்லிணக்கமும் காணப்படும். பண வரவு சிறப்பாக இருக்குது. நிதி நிலைமை உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குது. ஆன்மீக காரியங்களுக்கு நீங்கள் பணத்தை பயன்படுத்துவீங்க. இன்று ஆரோக்கியம் சிறப்புடன் காணப்படும். உங்களிடம் உறுதியும் தைரியமும் நிறைந்து காணப்படும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். கும்பம் ராசி நண்பர்களே, மன அழுத்தம் காரணமாக அசௌகரியம் காணப்படும். மன அழுத்தத்தை குறைக்க இசை கேட்பது அல்லது திரைப்படங்கள் பார்ப்பது நல்லது. பணி சுமை அதிகமாக காணப்படும். திட்டமிட்டு அதன்படி வேலை செய்வதன் மூலம் வளர்ச்சி காணலாம். உங்கள் துணையிடத்தில் சில சச்சரவுகள் காணப்படும். உங்கள் பணிகளை மேற்கொள்ளும் பொழுது இறுக்கமாக உணர்வீங்க. இதனால் தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். மீனம் ராசி நண்பர்களே, உங்கள் வளர்ச்சியில் தடைகள் காணப்படும். சவால்களை தாண்டி நீங்கள் சமாளிக்கலாம். இது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும். சில சமயங்களில் பாதுகாப்பின்மை உணர்வை உணர்வீங்க. உங்கள் லட்சியங்கள் அடைவதில் தாமதங்கள் காணப்படும். பணிகளில் தடைகள் காணப்படும். பணி சுமை இருப்பதனால் சற்று நீங்கள் பின்தங்கிய நிலையில் காணப்படுவீங்க. உங்கள் துணையிடத்தில் உறவில் அதிருப்தி நிலவும். தொடர்பாடலில் உள்ள குறைபாடு காரணமாக உங்கள் துணையிடத்தில் தவறான வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. கூடுதல் பொறுப்புகள் காரணமாக அதிக செலவினங்கள் ஏற்படும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது. பணப்புழக்கம் குறைந்து காணப்படக்கூடிய நாளாக இருக்குது. ஏன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.